ஹாய் நண்பா, தமிழக தபால் துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான். சரிங்களா, நேர்காணல் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, May 11 உங்களுக்கான நேர்காணல். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சொல்ல இந்த ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே நம்ம தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வரக்கூடிய ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் வேலை வாய்ப்புகள் பற்றின செய்திகளை நம்ம மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்களையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 23,000 பேர் நம்மளுடைய டெலிகிராமில் இருக்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. தமிழக தபால் துறையிலிருந்து தலைமை அஞ்சல் கண்காணிப்பாளர் வந்து இந்த ஒரு பதவி பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதை தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். வயது பாருங்கள், குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேலை இல்லாதவர், சுய தொழில் செய்பவர்கள், இளைஞர்கள், காப்பீடு நிறுவனத்தில் வேலை செய்தவர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மகிழா மண்டல பணியாளர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு தேர்வோ கட்டணமே எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். நேர்காணல் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து போட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு தாம்பரம் அஞ்சல் துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னை மக்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தொடர்ந்து 38 மாவட்ட வரியாக இந்த ஒரு ஜாப் பற்றின அப்டேட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாபுக்கான நேர்காணல் டேட்டை பொறுத்த வரைக்கும் May 11 இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாபுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ கொரோனாக்கு முன்னகட்டி வரைக்கும் இந்த ஒரு ஜாப் வந்து கிளியராக அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கும் இந்த மாதிரியான ஜாப் அப்டேட் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேசிய சேமிப்பு சான்றிதழுக்காக ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உரிமம் சான்றிதழுக்காக ஒரு 50 ரூபாய் நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், பேன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் கல்வி சான்றிதழ்கள் இது எல்லாமே ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. ஒரிஜினல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட தந்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்த உடனே நம்ம வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடலாம். இந்த வேலை வாய்ப்பு தகவலை சென்னையில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.